ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்னைக்கு ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸ்வீட் குழி பணியாரம் செய்யறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அது முதல்ல வெல்லம் தண்ணியை காய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணி ரெடி பண்றதுக்கு வெல்லத்தை நல்லா இடிச்சு பொடி பண்ணி போட்டீங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆயிடும். இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெல்லத்துல நிறைய டஸ்ட் இருக்கும், வடிகட்டி யூஸ் பண்றது நல்லது. குழி பணியாரத்துக்கு வெல்லம் தண்ணி வடிகட்டியாச்சு. கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுட்டு மாவு சேர்க்கலாம். வெல்லம் தண்ணி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ கோதுமை மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன், 200 கிராம் அளவுக்கு. இதை இதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் வெல்லம் போட்டேன், 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இனிப்பு அப்போ தான் சரியாக இருக்கும். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க, 1 பிஞ்ச் அளவுக்கு. பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழி பணியாரம் நல்லா எழும்பி வரும். துருவிய தேங்காய் 1 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால் நான் பால் சேர்க்குறேன். மாவை நல்லா கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அரிசி உளுந்து மாவும் சேர்த்தும் பண்ணலாம் குழி பணியாரம். கோதுமை மாவுலையும் செய்யலாம். நான் இப்போ கோதுமை மாவில் ஸ்வீட் குழி பணியாரம் செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பணியார சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் வேண்டான்றவங்க எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். குழி பணியாரம் மாவு ஊற்றிட்டு இருக்கேன். 1/4 அளவுக்கு ஊற்றுங்க போதும். அது எழும்பி வரும்போது நல்லா எழும்பி வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடணும். ஒவ்வொரு பணியாரமா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுக்கலாம். குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி தொடர்ந்து நான் நிறைய ரெசிபீஸை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். இதே மாதிரி வெரைட்டி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா சென்னை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.